அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்வ வளம் பெற வறுமை விலகி வாழ்வு வளம் பெற காலனி தானம் கொண்டு எளிய பரிகார முறை என்னென்னு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலனி அப்படின்றது நம்ம செருப்பு இல்லைன்னு ஷூ, இதை தாங்க காலனின்றது. இந்த காலனி தானம் மூலிமா நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற்றங்கள் வரலாம் அப்படின்றத இந்த பதிவு மூலிமா டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா, குரு தாங்க தனக்காரகன், சனி பகவான் வந்து ஜீவக்காரகன், அதாவது நம்மளோட தொழிலுக்கான காரகன் வந்து சனி பகவான். நம் வாழ்க்கையில் குரு சனி அருள் இருந்தால் தான் செல்வ வளமே பெருகும். முக்கியமானது ஏன்னா, தொழில் பண்ணால் தான் நமக்கு வருமானம் வரும். அந்த வருமானம் நிலையாக வரத்துக்கு குரு பகவான், தொழிலுக்கான கிரகம் வந்து சனீஸ்வர பகவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவம் அப்படின்றது என்னென்னா, மேஷத்தில் ஆரம்பித்து மீன ராசி வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து 10 மற்றும் 11 பாவத்துக்கு அதிபதியாக இருக்கிறார், அதாவது கும்பம் மற்றும் மகரம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா 9-12 அதிபதி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனமும் தனுசு ராசி இருந்தாங்க. ஸோ இந்த 9, 10, 11, 12 நம்ம உடல் உறுப்பு படி பார்த்திங்கன்னா கால் பாகத்தை குறிக்கிறதுங்க. ஸோ இந்த காலுக்கான கிரகங்களாக வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா குரு பகவானும் சனீஸ்வர பகவானுங்க. எனவே குரு சனி அருள் பெற நாம் காலனியை தானமாக தருவது மிக மிக சிறப்புங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமானது வந்து கால்பான இந்த கிரகங்களும் இருக்கிறதால அந்த காலனியை நம்ம தானமாக கொடுக்கறதால நமக்கு செல்வ வளமும் இருக்கும், நம்ம உழைப்புக்கான செல்வம் கிடைக்கும், ரெண்டாவது வந்து செல்வம் நிலையாக இருக்கும். இவற்றை குறிப்பாக யாராருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, வயதான முதியவர்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மை விட மூத்த வயதில் உடைய அம்மா பெரியம்மா வயசில் இருக்கிற தாய்மார்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, காக்கி சட்டை உடை அணிந்தவர்கள், அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா வாட்ச்மேன் இல்லைனா வந்து போலீஸ்காரங்களுக்கும் கொடுக்கலாம், தவறு இல்லை. இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஃபயர் இன்ஜின் இந்த மாதிரியானவர்களில் முக்கியமாக வந்து காக்கி உடை அமைச்சிருக்கவங்க, மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பேங்க்லலாம் இருக்கிற இந்த மாதிரியான செக்யூரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏழை மாணவர்களுக்கு ஷூ வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. அது கல்லூரி மாணவர்களாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கூல் படிக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லைனா சாரணர் இயக்கம் இந்த மாதிரி என்சிசி ஸ்கவுட் படிக்கிற மாணவர்களுக்கு காலனியை வந்து தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நமக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களுக்கும் இல்லைனா கோயில் ஐயர்களுக்கும் காலனியை தானமாக கொடுக்கறது குரு அருளை பெற்றுத்தருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஏழை பெண்கள் இருப்பாங்க, திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு வந்து நம்ம காலனியை தானமாக கொடுத்தா சுக்கரனோட அருள் கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, துப்புரவு தூய்மையான பணியாளர்கள், அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ வேலை புரியும் ஏழை பணியாளர்கள், இவர்களுக்கு காலனியை வந்து தானமாக கொடுத்து சனீஸ்வர பகவானோட அருள் கிடைக்கும். மற்றும் கோவில் வேலை செய்கிறவர்கள், கோவிலேயே சிலர் வந்து வேலை செய்கிறாங்க, அவர்களுக்கு தானமாக கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. மற்றும் வேற்று மதத்தவர்களுக்கும் தானமாக தருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க. வெறும் காலனி மட்டும் தானமாக கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. மற்றும் பார்த்தீங்கன்னா, வாக்கிங் ஸ்டிக், சிலருக்கு வந்து காலில் நடக்க முடியாமல் இருக்கும், அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஷூஸ் ராஜஸ்தான் போன்ற இடத்துல இருக்கும், அந்த மாதிரியான ஷூவை வாங்கி கொடுக்கறது சிறப்பு. மேலும் விபத்தில் கால் இழந்தவர்களுக்கு அவர்களுக்குன்னு ஒரு கால் அணி இருக்கும், அதுவும் கொடுக்கலாம். நடக்க முடியாதவங்களுக்கு தனியான காலணி இருக்குது, காலே இல்லாதவங்களுக்கும் சில காலணி இருக்குது, அதுவும் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க. நம்ம இவ்வாறு காலணியை தானமாக தருவதால் என்னென்னலாம் நன்மை வந்தால், முக்கியமாக வந்து கிரகங்களையே சிறந்த கிரகங்களான குரு பகவான் மற்றும் சனி பகவானோட ஆசி மற்றும் மற்ற கிரகங்களோட சுப பார்வையும் பெற்று வாழ்வு வந்து வளம் பெறும், மற்றும் வறுமை நீங்கும், செல்வ வளம் பெறகுங்க. ஸோ இந்த மாதிரியான காலனி தானத்தை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கால் வழியே ப்ராப்ளமாக இருக்கும், அவங்க காலனியாக தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது என்னைக்கெல்லாம் குறிப்பாக கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையும் வேழக்கிழமையும் தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ நம்ம நிறைய பரிகாரங்கள் பார்த்துருக்கோம், இதில் வந்து இதுவும் ஒரு எளிமையான பரிகாரம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம செருப்பு அப்படின்றத நினச்சிட்ருக்கோம், அது அந்த அவங்களுக்கு வந்து பாதத்தில் இருக்கும்போது அந்த புண்ணியம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதை கொடுக்கும். நம்மளோட குடும்ப வாழ்க்கையிலோ இல்லை அஃபிஷியலாகவோ இல்லை நிறைய பேர் கம்பெனி வச்சுருக்காங்க, இவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் விலகிறதுக்கு இது ஒரு எளிய பரிகாரங்க. ஸோ அதனால தான் இந்த காலனி தானத்தை கொடுக்கறதால நமக்கு செல்வ வளம் பெருகவும் வறுமை விலகி வாழ்வு வளம் பெறவும் தான் இந்த பதிவு மூலமாக நம்ம குறிச்சிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் வேறொரு பதிவில் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.